எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வசனத்தை தான் நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 103:3 சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எல்லாரும் சேர்ந்து வாசிப்புமா? அவர் உன் சத்தமாக வாசிங்க, எல்லாம் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க. உங்கள் சத்தத்தை நம்ம வீட்டில் அதிகமாக நம்ம வீட்டில் சத்தம் கேட்கும். தேவாலயத்தில் வந்தாலும் கொஞ்சம் சத்தம் போடலாம். இங்கே யாரும் அக்கம் பக்கத்தில் நம்ம யாரும் என்ன கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாமா? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இதில் ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? கர்த்தர் மன்னிக்கிறார். ரெண்டாவது, நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இது ரெண்டும் நமக்கு முக்கியமான காரியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில இதை அனுபவித்தவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார். அது மட்டுமல்ல, நோய்களையும் கர்த்தர் குணமாக்கி கொண்டே தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து கொண்டே தான் இருக்கிறார். இன்னும் அந்த காரியங்களை குறித்து ஒரு விஷயம் கூட நாம் தியானிக்கலாம். நம்முடைய விசுவாசம் வளருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய வசனம் நமக்கு அது ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. ஆகையினால தேவ பிள்ளைகளே, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிற நமக்கு நோய்களையும் அவரதையே குணமாக்குகிறார். அக்கிரமங்களை எப்படி, பாவங்களை எப்படி கர்த்தர் நமக்கு மன்னித்தாரோ அதே வண்ணமாக நம்முடைய சரீரத்தில் வருகிற நோய்களையும் அவர் குணமாக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவம் வந்துட்டுன்னா, தவறு வந்துருச்சுன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா, நம்ம எந்த மனுஷர்கிட்டையும் போகிறதில்ல இல்லையா? யார்கிட்ட தான் போகிறோம்? கர்த்தரிடத்துல தான் போகிறோம். நம்ம அதாவது ஒரு மனைவி கணவன் இருக்கிறவர்கள் தனித்தனியாக ஏதோ ஒரு தவறில் மாட்டிக்கொண்டார்கள், ஆனால் அவர் மனைவியிடத்தில் வரமாட்டார். அவர் யாரிடத்துல தான் போவார்? கர்த்தரிடத்துல தான் போவார். மனைவியானவளும் யாரிடத்துல தான் போவா? கர்த்தரிடத்துல தான் போவா. அவருடைய ரத்தம் தான் நம்மை கழுவி சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே இதை நம்ம எப்படி அனுபவிக்கிறோமோ அதே வண்ணமாகவே அவருடைய சுகத்தையும் அவர் குணமாக்குகிறதையும் நான் அனுபவிக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். வேத வசனம் அதை போதிக்கிறது நமக்கு. நாம் இப்போ என்ன, உலகத்தில் பல சூழ்நிலைகள் நிமித்தம் அங்கங்கே ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, செக்கப் வந்துருச்சு, மருந்துகள் வந்துருச்சு. மற்ற ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவர்களும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போனேன் நல்லா இருந்து, அந்த டாக்டர்கிட்ட போனேன் நல்லா இருந்தது, இங்கே போனேன் நல்லா இருந்தது, இந்த வைத்தியசாலைக்கு போனேன் நல்லா இருந்தது, இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்களை அப்படியே எப்படி அந்த பக்கமாக சாய்க்கிறபடினாலே நம்முடைய இருதயமும் வசனத்தை விட்டு விலகி, கர்த்தருடைய சமூகத்திலே போகிறதை விட்டு விலகி நம் பக்க வழியாய் போய்விடுகிறோம். சரிதானே? அப்படிதானே? என்ன, யாரும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, இது கடினமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்பீர்களானால் இது லகுவான பாதை தான், லகுவான வழி தான். கர்த்தர் கடினமான எந்த பாரத்தையும் நம்ம மேலே சுமத்தவே மாட்டார். செய்யக்கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம மேலே செய்யும்படியாக திணிக்க மாட்டார். அவர் அன்புள்ள தேவன், நம்மை பற்றி அறிந்திருக்கிறார், நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, திராணிக்கு மேல் அவர் ஒருபோது ஒருவரையும் சோதிக்க மாட்டார். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள போக்கையும் அவர் உண்டு பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் பயப்படக்கூடாது. ஒரு கஷ்டம் வந்ததும், ஒரு வேதனை வந்ததும், ஒரு வியாதி வந்ததும் நாம் பயப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, அங்கலாய்க்கக்கூடாது, மனுஷத்தில் ஓடி போகக்கூடாது. நாம் முதல்ல போக வேண்டிய இடம் சிலுவையின் அண்டையிலே. சிலுவையிலே அங்கே பரிகாரம் நடந்தது. இந்த நம்மை குணமாக்குவதற்குரிய பரிகாரம் எங்கே நடந்து விட்டது? சிலுவையிலே அதை நடந்து விட்டது. அதாவது ஏசாயா 53 திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாரும். அதில் அழகாக தீர்க்க தரிசனமாக அந்த காரியங்களை சொல்லுகிறார். 5வது வசனம், நம்முடைய மீறுதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது,
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்நான்காவது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மெய்யாகவே, மெய்யாகவேனா உண்மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு வர வேண்டிய பாடுகள் அத்தனையும் இயேசு தம்மேலே ஏற்றுக்கொண்டார். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை அறிகிற தேவன் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கம் எங்கே உண்டாகும்? இருதயத்தில் தான் உண்டாகும். ஒருவேளை வேதனை, வியாதி, கஷ்டம், துன்பம் எல்லாம் நம்ம வந்து நெருக்கும் போது இருதயம் துக்கமடைகிறது, துக்கமடைந்து விடுகிறோம். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, துக்கங்களை, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அவருக்கு வந்த துக்கம் அல்ல, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். தயவுசெய்து இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் ஆணித்தரமாக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை. இந்த வேத வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, நான் என்னுடைய சுயமாய் சொல்லுகிற வார்த்தை அல்ல. இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்து விடட்டும். தேவனுடைய வார்த்தை. அவர் நொறுக்கப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். நமக்கு ஒரு சின்ன காயம் வெட்டுப்பட்டுட்டாலே, கொஞ்சத்தை ரத்தம் வந்துட்டாலே எவ்வளோ கலங்குகிறோம், எவ்வளோ வேதனைப்படுகிறோம். ஐயோ பெரிய காயம் பட்டு கத்தி அறுத்து விட்டது, ரத்தம் வந்து விட்டது என்று வேதனைப்படுகிறோம். அவர் காயப்பட்டார். அவர் காயப்படாத ஒரு இடம் கூட அவருடைய சரீரத்தில் கிடையாது. அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், நொறுக்கி போட்டாங்க. ஒரு அப்பளத்தை எடுத்து இப்படி நொறுங்கிட்டு அது எப்படி பொடிபொடியா பவுடர் மாதிரி ஆயிருது இல்லையா? இதே மாதிரி இயேசு நொறுக்கப்பட்டார். அவருக்காக அல்ல, யாருக்காக? நமக்காக. அதான் அடுத்த வசனத்தில், அது முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளும், நம்முடைய துக்கங்களும், நம்முடைய வியாதிகளும், நம்முடைய வேதனைகளும், நம்முடைய அக்கிரமங்களும், நம்முடைய பாவங்களும் தான் அவரை நொறுக்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற யாருடையதும் அல்ல, அவர் எந்த தவறும் செய்யவில்லை. இப்படி அவர் அகோர மரணம், சிறுவை மரணம் அவருக்கு தேவையே இல்லை. நமக்காக, நம்முடைய பாவத்து நிமித்தம், நம்முடைய வியாதி ரோகத்து நிமித்தம், நம்முடைய மரண பயத்து நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டார். இன்னும் பாருங்க, அதில் ஏசாயா 53 அதிகாரத்தில் 11 வசனம் கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தாமே சுமந்து கொள்வார் அக்கிரமங்களை. நம்ம பாருங்க, நம்மகிட்ட ஒரு தவறு வந்துருச்சுன்னா இந்த சின்ன பிள்ளைங்க ஒன்று கொண்டு அடி போடுவாங்க. இந்த அப்பா வந்து கேட்பார், ஒரு பரம்பையும் கையில் எடுத்துகிட்டு, டே என்ன பண்ணான், அவன் தான் பண்ணான்னு. இவன் சொல்லுவான், அவன் தான் பண்ணான். மாறி மாறி என்ன சொல்லுவாங்க, நான் தான் பண்ணேன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. அவன் தான் பண்ணா, அவன் தான் பண்ணான். இது ஏதேனே இதுதான் நடந்துச்சு. நம்மவும் அப்படி தான் பாருங்க, நம்மகிட்ட ஒரு குறை வந்துருச்சுன்னா, அவன் தான் பண்ணான், அவன் தான் அப்படி பேசினான், அவன் தான் அதை செய்தான், அவன் அவன்னு சொல்லிடுவோம் இல்லையா, அவன் அவன்னு சொல்லிடுவோம். குடும்பத்துக்குள்ளும் அப்படி தான், அவர் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படிம்பாங்க. இன்னும் என்னவோ எந்த காரியமானாலும் மற்றவங்க மேலே பழி சுமத்துறதுக்கு நான் தாராளமாய் அதை அந்த வார்த்தைகளை உபயோகம் பண்ணுவோம். இருதயத்தில் அப்படி நான் நல்லா இருக்கேன், அவங்க தான் தவறு அப்படின்றத. அப்படி பக்கத்து வீடுகளுக்கும் அப்படி தான், பக்கத்து வீடு அவள் தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தா, அவள் தான் இப்படி பேசுனா, இப்படியெல்லாம் நம்ம மற்றவங்க மேலே பழியை சுமத்தி விடுவோம். ஏதேனும் நடந்தது இதுதான். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுடைய அக்கிரமங்களை என்ன செய்தார், தாமே சுமந்து கொண்டார். அவர் ஒரு பாதகனை போல, அவர் ஒரு துரோகியை போல, அவர் இந்த எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் அவர் மேல் சுமந்து கொண்டு தாமே சுமையேற்றெடுத்தார்.
நான் பாவம் செய்தேன், நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த பிள்ளையுடைய அக்கிரமத்தை நான் சுமந்தேன், இவளுடைய வியாதியை நான் சுமந்து விட்டேன், இவளுக்கு வர வேண்டிய சமாதானத்திற்கு ஆக்கினையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். அவரே சுமந்தார். இன்னும் பாருங்க, 12 வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 12:53-12, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு, ஹல்லேலூயா, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. ஆமென். இந்த வார்த்தைகளை கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அவருக்கு மரிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, ஆனால் மரணத்தில் அவருடைய ஆத்மாவை ஊற்றி விட்டார். சரீரம் மட்டுமல்ல, அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். இது தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரன் என்பதை விளங்க பண்ணும்படியாக வலதுபுறத்தில் ஒரு கள்ளனும் இடதுபுறத்தில் ஒரு கள்ளனுமாக சிலுவையில் அறைந்து தொங்க விட்டார்கள். ஹல்லேலூயா. எதற்காக, யாருக்காக? நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். நமக்கு வர வேண்டிய சமாதானத்தை நாம் அடையும்படி, நமக்கு வர சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, நம்முடைய வியாதி வேதனைகளுக்காக அவரே அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். சுமந்து என்று பல இடங்களிலே, பல வசனங்களிலே இந்த வார்த்தை வருகிறது. சுமந்தார், அவர் சுமந்து கொண்டார். ஒரு குழந்தையை நாம் சுமந்தோன்னா அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டாம், நடக்க வேண்டாம். அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய மடியில் உட்கார்ந்து கொள்ளுகிறது, இல்லை தோளிலே இடுப்பிலே உட்கார்ந்து கொள்ளுகிறது, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். தூக்கி வைக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷம் இல்லையா? சுமந்து கொண்டு வருகிறோம் நம்முடைய பிள்ளைய. இதே மாதிரி நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய பாவங்களை அவர் தலைமையில், அவர் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரே ஏற்றுக்கொண்டு அவரையே சுமந்தார். அப்போ நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து விட்டால், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து விட்டார், நம்முடைய வியாதியை அவர் சுமந்து விட்டார், நமக்கு என்ன கிடைக்கிறது, என்ன கிடைக்கிறது? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. அவர் சுமந்த பிறகு நமக்கு என்ன கிடைக்கிறது சொல்ல தெரியலையா? அவர் மேலே நம்ம அக்கிரமும் பாவம் எல்லாம் வியாதி எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார், நமக்கு என்ன கிடைக்கிறது? விடுதலை கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் இந்த அக்கிரமங்களையெல்லாம் சுமந்து, அநியாயங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை சுமந்தாரே, நம்முடைய பாவத்தை நீக்கினாரே, வியாதியை நீக்கினாரே. இது அற்பமான காரியமா? இது சும்மா வந்ததா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே, அவர் பட்ட பாடுகளினாலே இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. இது நம்ம நினைக்கிறதே இல்லை, ஒரு தாத்தா பாட்டி கதை போல் ஆயிடுச்சு. இதை எண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தரை துதிக்கிறது இல்லை. இருதயங்கள் எல்லாம் இந்த உலக ஆசையினாலும் அதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. பணத்தை தாங்க ஆண்டவரே, பொருளை தாங்க ஆண்டவரே, அந்த மிக்சியை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும் ஆண்டவரே, நல்ல மார்க் வரணும் ஆண்டவரே, நல்ல வேலை வரணும் ஆண்டவரே. இதுதான் ஓயாமல் நம்முடைய ஜபமாய் மாறிவிட்டது. நாம் பெற்ற ரட்சிப்பு விலையேறப்பெற்றது, கர்த்தர் தந்த தெய்வீக சுகம் விலையேறப்பெற்றது. இதை தியானிக்கிறதில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறதில்லை. இதில் குறையப்பட்டு கிடக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. அனுதினமும் கர்த்தரை துதிக்க வேண்டும், அனுதினமும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அனுதினமும் நன்றியோடு அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அதுவும் இதுவும் ஜபித்து 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 நமக்கு ஜபத்துக்கு பதில் வராததுனால ஜபம் பண்ணுறது போகிறதுக்கு சோர்வு உண்டாகிறது. ஜபத்தில் போனால் கொட்டாவி தான் வருகிறது, ஜபத்தில் போனால் தூக்கம்தான் வருகிறது. இது காரணம் என்ன? கர்த்தர் நம்மை ரட்சித்ததின் மேன்மையை உணர்கிறதில்லை. கர்த்தர் நமக்கு தந்த தெய்வீக சுகத்தின் வல்லமையை, மேன்மையை அனுபவிக்கும்படியான அந்த பாக்கியத்துக்குள்ளே நாம் வருகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வடைந்து கொள்ளுவோம், நாம் இந்த அனுபவத்துக்குள்ளே வருவோம். அவர் பட்ட பாடுகள் எதற்காக, அவர் நமக்காக சிந்தின இரத்தம் எதற்காக, அவர் நொறுக்கப்பட்டது எதற்காக என்பதை தியானித்து அந்த அவர் வைத்திருக்கிற விடுதலையை,
அவருடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம், சிலுவை அண்டையிலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருகிறது, பாடலாம் என்று நினைக்கிறேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்தேன், கரங்களை தட்டி பாடுங்க. வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்த நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஆவியிலே நிறைந்து களி கூறுவோம். அவர் தந்த ரட்சிப்புக்காக, அவர் தந்த தெய்வீக சுகத்துக்காக, அவர் நமக்காக நொறுக்கப்பட்ட இந்த அனுபவங்களை நமக்கு தந்தாரே என்று எண்ணி எண்ணி நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து ஆவியிலே களி கூர்ந்து மகிழுவோம். தேவ பிள்ளைகளே, உடைக்கப்பட்டபடியினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்தபடியினாலே இந்த பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. வேறப்பட்ட ரட்சிப்பு, ஆத்ம ரட்சிப்பு, இலவசமாய் தந்தீரே, இலவசமாய் தந்தீரே. நீர்பட்ட பாடுகளை நிமித்தமாக எங்களுக்கு கிடைத்தது ராஜா. ஹோலி தைரியதிலோ சனி ஷைரிலோ ஹை மிலி ப்ரோ அஸ்பிரில நமார கதினியா இதத நமார வாஷா. தெய்வீக சுகத்தின் வல்லமை அனுபவிக்க எங்களுக்கு பலன் தருகிறீரே, கிருபை தருகிறீரே, அந்த விசுவாசத்தை தருகிறீரே. எத்தனையோ சந்தர்ப்பங்களே மரண கனிகளிலிருந்தெல்லாம் தப்பு வைத்தீரே, தெய்வீக சுகத்தை அனுபவிக்க கிருபை தந்தீரே. எல்லாம் கிருபை கல்வாரி சிலுவிலே நீர் சுமந்தபடியினாலே நாங்கள் விடுதலை பெற்றோம் ராஜா. கல்வாரி சிலுவிலே நீர் சுமந்தபடியினாலே நாங்கள் விடுதலை பெற்றோம் அப்பா. அப்பா உடைய பொன்முகத்தை பார்த்து இந்த சிலுவையில் அடிவாரத்தில் வந்து உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். சோத்ரம் 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 சோத்ரம். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்ரம். எங்களுக்காக காயப்பட்ட நேசருக்கு ஸ்தோத்ரம். எங்கள் பாவங்களை சுமந்த நேசருக்கு ஸ்தோத்ரம். எங்கள் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்ரம். எங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை இருதயத்தில் தந்து தரும்படியாக எங்கள் இந்த ஆக்கினியை ஏற்றுக்கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்ரம். ஹாலேலூயா. நீ நொறுக்கப்பட்டே ராஜா, அதற்காக ஸ்தோத்ரம். நீ உடைக்கப்பட்டே ராஜா. ஹி பால ஹத்துர வௌலி ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நீர்பட்ட பாடுகளினாலே நீர நொறுக்கப்பட்டபடியினாலே பிதாவாகிய தேவன் நம்மை நொறுக்க சித்தமாகி இந்த பெரிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக தந்தமுடைய பெரிய அன்பை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய எங்களை பிதாவாகிய தேவனை, ராஜாதி ராஜாவை, கத்தாதி கத்தாவை, நாங்கள் முழு இருதயத்தோடு துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹாலேலூயா 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 ஆமென். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். க்ளோரி. நம்முடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை முன்னிட்டு நீங்கள் அதிகமாக கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி 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 ஆத்துமாவை மீட்டிருக்கிறார். ஆத்துமாவை மரணத்திலிருந்து, மரணம் என்ன, ரெண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல், அதிலிருந்து நம்மை தப்பு வைத்தார். அதற்காக நாங்கள் நன்றாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். இனி நம்முடைய சரீரத்தில் வருகிற பலவீனங்களையும் குறித்து இந்த 103 சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. 1-2 நோய் அல்ல, அதாவது ஒரு பெரிய சின்ன வியாதி தலைவலி தான் அவருக்கு சுகமாக்க முடியும்.
பெரிய வியாதி ஒன்றும் அவரால் முடியாது என்று நினைப்பதற்கு அவரிடத்தில் வல்லமை இல்லாமல் இல்லை, அவரிடத்தில் பூரண வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா வியாதியும் சில நேரம் நம்ம வியாதியெல்லாம் சுமந்துக்கிட்டே தெரிகிறோம், யார்கிட்ட போய் சொல்கிறது, எங்கே போய் சொல்கிறது, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னே சொல்லிட்டு நம்மவே சுமந்து திரிகிறோம். இது பெரிய தவறு தேவன் பிள்ளைகளே. இந்த வியாதிகளை எல்லாம் கர்த்தர் சுமந்து விட்டார் என்று விசுவாசித்து அவரை துதிக்கும் போது அந்த தெய்வீக சுகத்தின் வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அதே வண்ணமாக நம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கிறாரோ அதே வண்ணமாக வியாதியையும் நம்மை விட்டு மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் வரட்டும். ஆமென். இது என்னிலிருந்து வருகிறது அல்ல, இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளின் நிமித்தமாக உங்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசை கூட நாம் சொல்லுவோமானால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஹல்லேலூயா. அவர் பாடுபட்டது உண்மைதான், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது உண்மைதான், நமக்காக வேதனை அனுபவித்தது உண்மைதான். இந்த நாட்களிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நம்முடைய சரீரத்தில் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி இருக்குன்னே சொல்லிட்டு அதையே பரிசுப்படுத்தாதுங்க தேவனுடைய பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுடைய சரீரத்துக்குள்ளே பாய்ந்து வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசிக்கிறவர்கள் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்னார், மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிறார். நமக்காக பிதாவின் வலது பாரசத்திலிருந்து பரிந்து பேசித்து கொண்டிருக்கிறார். அவர் நித்திய வாசி, அவர் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷர் இதை செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க பூமியை விட்டு போயிடுவாங்க. இல்லை நம்ம குடும்பத்திலே வைப்போமே, அப்பா சொல்லியிருப்பார், அதை தருவேன் மகளே, இதை தருவேன் மகளே, அப்படி உனக்கு செய்வேன் மகளே அப்படின்னு நாங்கள் அப்பா வார்த்தையை அப்படியே நம்பியிருப்பீங்க. அப்பா சடனாக இறந்துட்டார், செய்ய மாட்டார், செய்ய கிடைக்காது. அப்புறம் குடும்பத்தில் உள்ளவங்க சகோதரர்கள் ஒன்றுக்கு ஒன்று போராடி அடியும் சண்டையும் தான் வச்சுட்டு இருப்பாங்க. அப்பா சொன்னபடி உங்களுக்கு எதுவும் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நம்ம பரலோக பிதா செய்வேன்னா செய்வார் தான். அவர் மரித்து போகவே மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களுடைய சரீரத்துக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே அது பாய்ந்து வர வேண்டும். உங்களுடைய வியாதிகள் வேதனைகள் கஷ்டங்கள் அது எதுவாக இருந்தாலும் ஏசப்பாகிட்ட மனம் திறந்து அப்படியே சொல்லலாம் இல்லையா. ஒன்றையும் மறைக்க முடியாது. நம்முடைய சகோதரி அன்பு ஜெபிக்கும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு, யாரிடமும் சொல்ல முடியாத வியாதி கஷ்டங்கள் இருக்கலாம், உண்மைதான், யாரிடமும் சொல்ல முடியாது தான், ஆனால் சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? இப்போவே இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களை பலவீன உங்களை விட்டு நீங்கவில்லையா? விசுவாசித்தையே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை அதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னிலிருந்து வருகிறதல்ல, என் வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும் போது குணமடைவீர்கள், சுகமடைவீர்கள். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று சங்கீத புஸ்தகத்தில் வசனம் இருக்கிறது. குணமாக்குகிறார், வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். பாருங்க, அதிகமான கஷ்டனுடைய சரீரத்தில் அனுபவித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே என்ன செய்வேன்னு என்று அங்கலாய்த்து இருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆவியானவர் ஒரு வார்த்தை உணர்த்துவார். அப்படி உயிர் பெற்று விடலாம், ஜெயம் பெற்று விடலாம், நல்ல சந்தோ நல்ல ஒரு பலன் கிடை புது பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. அனுபவித்தவர்களுக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்பி தான் இந்த வசனங்களை நமக்கு தருகிறார். ஆகையினால் இந்த விசுவாசத்தின் பாதைக்குள்ளே வந்து விடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம இனி ஒரு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் சொல்றதை கேட்டால் இன்னும் வியாதி கொஞ்சம் அதிகம்தான் ஆகுதும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், இப்படி இருந்ததுன்னா இங்கே மயக்கம் வந்துடும், இப்படி இருந்தால் நடக்க முடியாது, அப்படியே விழுந்துருவீங்க, இப்படி இப்படி எதையும் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன நடக்குமோ தெரியாது. இப்போ இருந்த வியாதிக்கு கூட கொஞ்சம் வியாதி ஆயிரும். அதுதான் நல்ல அனுபவம் உள்ள டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இல்லைம்மா உனக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லைன்ற வருங்க. அவருக்கு அந்த வார்த்தையை கேட்டதுமே இவங்களுக்கு பாதி வியாதிக்கு மேலே நீங்கி போயிடும். இப்படி உலக
உலக காரியங்களை நான் சொல்லுகிறேன். நம்ம டாக்டர் அப்படி இல்லை, அவர் தந்த சுகம் சுகந்தா, தெய்வீக சுகம் சுகந்தா. ஹல்லேலூயா. அதை நாம் அனுபவிக்க வேண்டும், அனுதினமும் அந்த அவருடைய சுகத்தை அனுபவிக்க வேண்டும். இது தெய்வீக சுகத்தை குறித்து சொல்லும்போது அந்த சிரோபேனிக்கு ஆஸ்திரிய இடத்துல இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை. அவ ஒரு அந்நிய ஜாதிக்காரி வந்து தன்னுடைய பிள்ளைக்காக கூப்பிடுகிறார் ஆண்டவரை. கூப்பிட்ட போது அவர் செவி கொடுக்கவே இல்லை. அப்புறம் சீஷர்கள் தான் சொன்னாங்க, ஐயோ இவன் நம்மளை கூப்பிட்டுட்டே வர்றாளே ஆண்டவரே, நீங்கள் ஏதாவது சொல்லி அனுப்புங்க அப்படின்னு அந்த சீஷர்கள் சொன்னாங்க. உடனே இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது, போடக்கூடாது. அப்போ அவ பிள்ளைகள் யார்? இஸ்ரவேல் விட்டார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு பிள்ளைகள். அவர்களுக்காக தான் இந்த அப்பத்தை நான் வச்சிருக்கிறேன். இந்த அப்பத்தை எடுத்து யாருக்கு போட மாட்டேன்? இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொல்கிறார். அவ உடனே சொல்கிறா, மெய்தான் ஆண்டவரே. அவ எவ்வளோ தாழ்மையோடு சொன்னா பார்த்தீங்களா, மெய்தான். நம்ம என்ன செய்வோம், இவர்கிட்ட வந்ததும் போதும் போதும் வந்து போகலாம், என்ன இவர்கிட்ட என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒட்டு போட்டு ஓடி போயிடுவோம், மூஞ்சே பார்க்க மாட்டோம். அவ சொன்னா, மெய்தான் ஆண்டவரே, என்றாலும் அந்த நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் தின்கிற அந்த துணிக்கையே, மேஜையிலிருந்து விழும் துணிக்கையே தின்னுமே அப்படின்னு கேட்டார். அவளுக்கு இயேசுக்கு அவளுடைய விசுவாசத்தை குறித்து மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று அவரை புகழுகிறார். இப்போ சொல்லுகிறார், அப்போ நீ போ, உன் பிள்ளை சுகமாக இருக்கும். ஒரு வார்த்தை தான் சொன்னார், அங்கே பிள்ளை சுகமாக கட்டிலில் படுத்து கிடந்தா. ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பழங்கதையாக போச்சு. அதை நான் சொல்கிறேங்களா, பாட்டி கதை தாத்தா கதை மாதிரி கேட்டு 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 ஆகி போச்சு. நீ உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக நீங்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளையின் அப்பத்தை நீங்கள் அனுதினமும் புசிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக தேவன் வைத்திருக்கிற இந்த தெய்வீக சுகமாகிய அப்பத்தை அனுதினமும் நீங்கள் புசிக்க வேண்டும். உங்களுக்கு கஷ்டமா, பலவீனமா, வேதனையா, எதுவாக இருந்தாலும் அவர் அப்பமாக உங்களுக்கு தருகிறார் அந்த தெய்வீக சுகத்தை. ஏன் அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி புசிக்க கூடாது? ஏன் அவர்கிட்ட போறதுக்கு என் தயக்கம்? வேற எங்கெங்கயோ நம்பி நம்பி ஓடுறோமே, மனுஷ வார்த்தையை நம்பி நம்பி அங்கங்கேயே ஓடுறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமடையுங்கள் தேவ பிள்ளைகளே. சில நேரம் வியாதி ஜபி இந்த காய்ச்சல் வரும், கொஞ்சம் ஜபம் பண்ண காய்ச்சல் இன்னும் ஏறின மாதிரி இருக்கும், தலைவலி இன்னும் அதிகமான மாதிரி இருக்கும், வயிற்றால் போயிட்டு இருக்கிறது இன்னும் அதிகமாக ஆன மாதிரி இருக்கும். பயப்படாதுங்க. சத்ரு உங்களை சோதிக்கும்படியாக, அவங்க விசுவாசத்தை குலைக்கும்படியாக அவன் செய்கிற தந்திரம் நீங்கள் உடனே சொல்லணும், இயேசு எனக்கு பரிகாரியாக இருக்கிறார், ரத்தம் எனக்கு பரிகாரம் செய்கிறது, அவருடைய வார்த்தை எனக்கு சுகம் தருகிறது, நான் இப்போ அவர் தருகிற தெய்வீக சுகமாகி அப்பத்தை எடுத்து சாப்பிட போகிறேன், எனக்கு டயரியா சரியாக போயிடும், தலைவலி சரியாக போயிடும், காய்ச்சல் சரியாக போயிடும். இந்த அப்பத்தை ரெண்டு நாள் படுத்தாலும் பயப்படாதுங்க, அது நன்மைக்காக தான் படுக்க வைப்பார். இன்னும் ஆண்டவரோடு நெருங்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நீங்கள் வேலை வேலைன்னு டென்ஷனாக இருந்திருப்பீங்க. இப்போ ரெண்டு நாள் படுக்கையில் அப்படி படுத்துட்டு, ஏசப்பா நான் உங்களோடைய நான் பேசுகிறேப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு தாருங்கப்பா. அப்போ கர்த்தர் வசனங்களை தருவார், தரிசனங்களை தருவார், சொப்பனங்களை தருவார். இன்னும் கர்த்தரோடு நெருங்குவதற்கு அது ஏதுவாகும். பயப்படக்கூடாது. சாத்தா முதல்ல கொண்டு வர்றது பயம், சந்தேகம். அவனுக்கு நல்ல அதை வச்சு அவன் தருகிற அப்பம், பிசாசு தருகிற அப்பம் என்னது? பயம், சந்தேகம், அவிசுவாசம் எல்லாம். நம்ம புசி அதை தின்னு 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 குடல் எல்லாம் பெருசாயிரும். தெய்வீக சுகமாகிய பிள்ளையின் அப்பத்தை இயேசு இலவசமாய் வைத்து தருகிறார். அதை புசித்தால் ஆத்மாவுக்கு ஆரோக்கியம், சரீரத்துக்கும் ஆரோக்கியம், தேவ வல்லமை உங்களிலே விளங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் ஒரு வசனம் வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் 17வது வசனம், கடைசி பாகம். மேலெல்லாம் நான் வாசிக்கல, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை, பிணியாளிகள்னு யாரு?
வியாதியஸ்தர், அவர்களை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. தேவனுடைய வல்லமையினாலே இந்த வியாதியெல்லாம் நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்துக்குள்ளே இறங்கி வரும்போது அந்த வியாதி நீங்கி போயிடும். அதை விசுவாசியுங்கள். தேவ வல்லமை என்னிலே விளங்கும்படியாக வியாதி நீங்குவதாக. ஹல்லேலூயா. வியாதி நீங்குவதாக. இப்பவே உங்கள் சரீரத்தில் என்ன கஷ்டங்கள் இருக்குதோ சொல்லுங்க. தேவனுடைய வல்லமை, முதல்ல சொன்ன மாதிரி உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்துக்குள்ளே இறங்கி வருவதாக, ஆத்மாவுக்குள்ளே இறங்கி வருவதாக, வியாதி நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை குணமாக்கத்தக்கதாக உங்களுக்குள்ளே இறங்குவதாக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தைகளை உங்களுக்கு பின்னால சொல்லிக்கொண்டே இருங்க. இதை இப்படியே மறந்துங்க, விட்டுட்டு போயிடாதுங்க. உங்க இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளை குணமாக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே இறங்குவதாக. உங்களுக்கு என்ன வலியா இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, இனி என்ன வேதனையா இருந்தாலும் குணமாகி விடட்டும். கட்டியெல்லாம் போகுமா? ஆண்டவருக்கு கட்டியெல்லாம் சுகமாக்க முடியுமா? போய் ஆப்ரேஷன் பண்ணால் தானே கட்டி போகும். இல்லை தேவ பிள்ளைகளை, எத்தனையோ சாட்சிகள் உண்டு. கட்டியெல்லாம் கரைந்து போய்விட்டது என்று எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு செய்ய முடியாதா? அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்போது, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கும் போது அந்த கட்டியெல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? இந்த மலையை பார்த்து என்ன செய்ய பேருந்து போ அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? அது போயிடும். மலை தான் பெருசாக, பெரிய பர்வதமாக இருக்கிறது, பெரிய மலையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அது பெயர்ந்து போ அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லுவோம்னால் அதை உங்களை விட்டு நீங்கிவிடும். அது எந்த பெரிய வியாதியாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது நீங்கி போய்விடும். அதுக்கு சந்தேகமே இல்லை. இந்த சில நேரம் பாருங்கள், நம்முடைய வியாதிகளை ஆண்டவர் ஆண்டவருடைய ஒரு கிருபை என்னவென்றால், வியாதிகளை சுமந்தார் உண்மைதான். அதோடு கூட மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு வசனங்களை வசனத்தை வாசிப்போமானால், மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம், இந்த குஷ்டரோகி ஒருவன் வருகிறான், 41வது வசனம். அவன் வந்து ஆண்டவரை, எனக்கு சுத்தம், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அப்போ இயேசு என்ன செய்கிறாருன்னா, முதல்ல மனதுருகினார். இயேசு என்ன பண்ணார்? மனதுருகினார். யாரை பார்த்து? குஷ்டரோகியை பார்த்து மனதுருகினார். அப்புறம் கையை நீட்டினார். அப்புறம் என்ன செய்தார்? அவனை தொட்டார். அப்புறம்தான் வார்த்தையை சொல்லுகிறார் இல்லையா, குஷ்டரோகம் எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொன்னார். அவர் இந்த வார்த்தையை சொல்லும் முன்னால் அவர் 3 காரியங்களை செய்திருக்கிறார். 1, மனதுருகி இருக்கிறார். 2, கையை நீட்டி இருக்கிறார். 3, அவனை தொட்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்தீங்களா, மனுஷரை போல அல்ல தேவ பிள்ளைகளை. ஆண்டவர் மன உருக்கம் உள்ளவர். நம்ம வேதனையினால் துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, அவர் மனதுருகிறவர். மனதுருகின் அந்த குஷ்டரோகியை பார்த்து, குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும், யாராவது வந்துட்டா தீட்டு தீட்டு தாடியை மூடிக்கொள்ள வேண்டும், தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அவன் அருவறுக்கப்படத்தக்கவன், அலக்கிளி, மனுஷரால் தள்ளப்பட்டவன், ஒதுக்கி வைக்கப்பட்டவன். பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்க வேண்டும், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவன் வர முடியாது. அவன் தான் வந்து இயேசு இடத்துல வந்தான். வந்து கேட்டான், அப்பா என்னை சுத்தமாக்க, உமக்கு சித்தமானால் சுத்தமாக்க, உமக்கு சித்தம் உண்டுன்னா நான் சுத்தமாயிருவேன் அப்படின்னார். உடனே இயேசுடைய உள்ளம் உருகி விட்டது. அவருடைய உள்ளம், மனது உருகிட்டார். மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு, குஷ்டரோகியை தொடுவாங்களா யாராவது? தொட்ட உடனே தீட்டு. அந்த காலத்தில் குஷ்டரோகியை தொட்டுட்டா தீட்டு. இந்த காலத்திலே நம்ம யார் பிச்சை போடணுன்னாலும் கூட இப்படி தள்ளி கையை வச்சு போடுவோம் இல்லையா, பக்கத்தில் கூட சேர மாட்டோம், அப்படியே தள்ளி நின்று செய்வோம். ஆண்டவர் எவ்வளோ அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார் பார்த்தீங்களா. இயேசுவின் இரக்கம் எவ்வளோ மனதுருக்கம் எவ்வளோ விலையேறப்பட்டது. தொட்டு சுகமா, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக. அப்புறம் நான் 4வது காரியமாக தான், வாயினாலே பேசினார். அப்படியே இருதயம் உருகினது,
கையை நீட்டினார், அவனை தொட்டார், அப்புறம்தான் பேசுகிறார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னார். அவன் உடனே சுத்தமாகி குஷ்டரோகி அவன் குஷ்டம் நீங்கி சந்தோஷமும் சந்தோஷத்தோடே அவன் தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போகிறான். ஹாலலூயா. இந்த இயேசுவை தான் நாம் ஆராதிக்கிறோம் தேவ பிள்ளைகளை. இந்த இயேசு தான் நம்முடைய இயேசு. அன்று குஷ்டரோகி மனதுருகி கையை நீட்டி தொட்ட இயேசு வேற, இப்போ நம்ம ஆராதிக்கிற இயேசு வேற என்றல்ல. நாம் அனுபவிக்கிற வேதனை, துக்கம், கஷ்டம், பாரம், கண்ணீர், வேதனை எல்லாம் அவருக்கு தெரியும், நன்றாக தெரியும். நீங்கள் சொல்லும் முன்னாலே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு எவ்விதமாக அவரிடத்தில் போகிறீர்கள் என்பதுதான் காரியம். உங்கள் இருதயம் அப்போ எப்படி இருக்கிறது? இயேசு இடத்துல எப்படி போகிறீங்க? இயேசு இடத்துல எப்படி உங்கள் காரியங்களை சொல்ல போகிறீங்க? எப்படி கேட்க போகிறீங்க? அந்த ஆயக்காரன் போய் பரிசையன் போய் ஜெபம் பண்ணா பார்த்தீங்களா, நான் ரெண்டு தரம் வாரத்தில் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லா வீட்டிலும் தசம பாகம் செலுத்துகிறேன் ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போலல்ல ஆண்டவரே, பெரிய பரிசுத்தவான் அப்படி இல்லை வசனம். என்னாலும் அவன் தன்னையே புகழ்ந்து மேன்மைப்படுத்தி பேசுகிறான் இல்லையா? இப்படி ஒரு ஜபமும் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆண்டவரே, நான் காணிக்கையெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறேன், கோயிலுக்கெல்லாம் ஒழுங்க போகிறேன், தினமும் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா? பெருந்தவர் அது, ரொம்ப தவறு. அப்படி யாராவது கேட்டிருப்பீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் முன்பாக போய் உங்களுடைய நீதியை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. குறை உள்ளது இருக்குமானால் குறைவுகளை சொல்லி தாழ்மையோடு பணிவோடு அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அவருடைய சிலுவையண்டையிலே போய் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும், நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். கவனிங்க, கவனிங்க, முக்கியமான காரியம், நம்மை தாழ்மைப்படுத்தி சிறுமைப்படுத்தி, அதை நான் கடந்த வாரத்தில் சொன்னேன் என்று நினைக்கிறேன், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டவனையே நோக்கி பார்ப்பேன் என்று, அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்படுகிறவர்களை பார்க்கிறார். நம்முடைய உள்ளம் படிந்த ஆவியாக இருக்கிறதா? உள்ளம் நொறுங்கி இருக்கிறதா? எந்த நோய் எப்படி வருகிறாள் இந்த மயமாக அப்படின்னு அவர் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அப்படியே நீங்கள் உங்களை நொறுக்கி உடைத்து அவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு போவீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை செய்வார், எண்ணி முடியாத நன்மைகளை செய்வார். இன்னும் நம்மிடத்தில் ஒரு தவறு இருக்கு. ஒரு கஷ்டம் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடுவோம், தாழ்த்துவோம், கண்ணீர் விடுவோம், ஜெபிப்போம், எல்லாம் கேட்போம். அது நல்லா ஆயிட்ட பிறகு என்ன செஞ்சிருவோம்? மறந்தே போயிடும். அந்த 10 குஷ்டரோகிகள் பார்த்தீங்களா, அது லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரத்தில் இருக்குது. இந்த 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவரிடத்தில் போய் விழுந்து கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு சுகம் தாரோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஆசாரியனுக்கு காண்பியுங்கள் என்று சொன்னார். அவர் போகிற வழியிலே சுகம் ஆயிட்டாங்க. இயேசு இடத்துல இருக்கும்போது இந்த குஷ்டரோகியை போல இல்லை, அவர்கள் ஆசாரியனிடத்தில் காண்பிக்க போக வழியிலேயே அவர்கள் சுகமடைந்தார்கள். ஆனால் ஒருத்தன் தான் நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வந்தான். அவன் வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரே என்று ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தின. அப்போ ஆண்டவர் கேட்டார், நீ சமாரியன் நீ தேடி வந்த மற்ற 10 பேர் உண்டு, இன்னும் 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும், நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த கஷ்டம் நெருக்கம் வந்ததோ அதில் ஆண்டவர் தூக்கி விட்ட பின்பு அவரை நினைத்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் நாம் குறைபடுகிறோம், இந்த காரியத்தை நாம் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பாருங்க, ஒரு காரியத்தை சொல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். அதாவது இந்த மார்க்கு சுவிசேஷம் அதில் இயேசு ஒருவனை சுகப்படுத்தினார். அதாவது அது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். 2 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசு இடத்துல வந்தார். இயேசு அந்த வீட்டில் திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அங்கே உள்ள நுழையிறது கூட வழியில்லை. அவர் அவர்களுக்கு வசனத்தை போதித்து கொண்டு இருந்தார்.
அந்த நேரத்தில் நாலு பேர் இந்த திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவன் கையும் காலம் எதுவுமே அசைக்க முடியாது, அவனால் நடக்க முடியாது. அந்த கட்டிலில் வைத்து சுமந்து கொண்டு வந்தார்கள். நேர வழி இல்லாததுனால மேலே கூரையை பிரித்து இயேசுவின் முன்னால் இறக்கினார். அப்போ அவருடைய விசுவாசத்தை கண்டு அவர் இயேசு சொன்ன முதல் காரியம் என்னவென்றால், வார்த்தை என்னவென்றால், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கடைசி பாகம், தன் திமிர்வாதக்காரனை நோக்கி, அவனுக்கு நல்ல விசுவாசம் இருக்குது, சுமந்து கொண்டவங்க கொண்டு வந்தவங்க விசுவாசத்தோடு தான் சுமந்து கொண்டு வந்தாங்க. வந்து இயேசுவின் பாதத்தில் வைத்ததும் இயேசு சொல்லுகிறார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் சுகத்துக்காக வந்திருக்கிறான். இயேசு சொன்ன முதல் வார்த்தை என்னவென்றால், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதில் என்னை அண்டர்ஸ்டுட் என்னவென்றால், அவனுடைய பாவங்கள் நிமித்தமாக இந்த வியாதி அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆகையினால அது ஆண்டவர் நீ அதை செய்துட்ட இது செய்துட்ட அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் வியாதி என்று அவனை ஒரு புறக்கணித்து அவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அவனை நோக பண்ணுற மாதிரி வார்த்தைகளை பேசாதபடி நம்ம என்ன சொல்லிடுவோம், ஆமாம் நீ அன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும் இல்லை அதனால தான் உனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சிக்ஷை கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சட்டு சட்டுன்னு சொல்லிடுவோம், பேசிடுவோம். ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் அல்லவா, என்ன அழைக்கிறார், மகனே ஒரு ஓ பாவி நீ பாவம் செஞ்சுட்டு வந்ததுனால தான் உனக்கு இப்படிப்பட்ட வியாதி என்று அவர் சொல்லவில்லை, என்ன அழைக்கிறார், மகனே என்று அழைக்கிறார். ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ, நம்மெல்லாம் எங்கே போய் நிற்போம் இல்லையா, இந்த அன்புக்கு ஈடாக எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா. நான் ரொம்ப என்ன யோசிக்கிறேன், ரொம்ப நினைக்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய அன்புக்கு முன்பாக நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், ஒன்றுமே இல்லை தூசி தான். பாருங்கள் இப்போ மகனே என்று அழைத்து சொல்லுகிறார், மகனே என்ன சொல்கிற, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ எல்லாரும் அங்கே முறுமுறுத்தாங்க, இந்த நியாய சாஸ்திரிகள் அவங்க இருந்தவங்க எல்லாம். அப்புறம் இயேசு சொன்னார் 11 வசனத்தில், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். முதல்ல பாவம் மன்னிக்கப்பட்ட ஆத்துமாவுக்கு அவனுக்கு ரட்சிப்பு தேவை. ஆத்மா செத்து கிடக்கிறது பாவத்தினால் நிறைந்து, அவனுடைய எலும்புகளுக்குள்ளெல்லாம் அந்த பாவம் போய் அவன் ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறான். அவனுக்கு முதல்ல தேவையானது என்னவென்றால் இந்த ஆத்தும ரட்சிப்பு. இந்த ஆத்தும ரட்சிப்பை அவன் அடைந்து கொண்ட போது, அதை கர்த்தர் அவனுக்கு இந்த ஆத்தும சமாதானத்தை கொடுத்த போது, பாவம் மன்னிக்கப்பட்ட போது மறுபடி சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. நீ எழுந்துரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ இப்போ எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். இன்னும் யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் அவர் 38 வருஷமாக வியாதியாக கிடந்தவனிடத்துலேயும் அப்படி தான் சொன்னார். அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். கொடுத்து விட்டு மறுபடி அவனை சந்தித்து சொல்லுகிறார், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. உனக்கு பாவத்து நிமித்தம் இந்த வியாதி 38 வருஷமாக நீ படுக்கையில் கிடந்திருக்கிற, இனி என் ஆண்டவர் சுகம் கொடுத்து உன்னை அனுப்பிவிட்டார், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், பலனாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், இனி பழைய பாவத்துக்குள்ளே போகாதே, பழைய தொழிலுக்குள்ளே போகாதே, பழைய அக்கிரமத்தை நீ செய்யாதே. அப்புறம் உனக்கு என்ன உண்டாகும், அதிக கேடானது. இப்போ உள்ள கேடு இல்லை, அதிக கேடு உண்டாகிவிடும். அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. இது எச்சரிப்பு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட சில நேரங்களில் சுகத்தை தருகிறார், சில குறைவுகள் நிமித்தமாக சுகத்தை தருகிறார். சுகத்தை தந்து மறுபடியும் மறுபடியும் நாம் அந்த பாவத்துக்குள்ளே அந்த தவறுக்குள்ளே ஈடுபடுவோமானால் இன்னும் அது பயங்கரமாய் போய்விடும். அதில் நம்ம எச்சரிப்படைய வேண்டும். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆத்தும ரட்சிப்பை மகிமையாய் காத்து கொள்ளுவோம். ஆத்மா சந்தோஷமடையட்டும், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடையட்டும். அதை யோவான் அப்போஸ்தலனுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், பிரியமானவனே நீ ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. ஆத்துமான வாழ்வடைந்திருக்கும் போது நீ எல்லா சரீரத்துக்கு தேவையானது அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறார். ஹல்லேலூயா. சுகம் மட்டுமல்ல, நமக்கு வேண்டிய பணம் பொருட்கள் ஜாமான் குடும்பத்துக்கு தேவையானது என்னதோ அதை எல்லாவற்றையும் நம் கேட்காமலேயே கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம முதலாவது கவனிக்க வேண்டியது நம்முடைய ஆத்மாவை குறித்த காரியம். அதை கவலையற்றவர்களாக இருந்து விடவே கூடாது. ஜோமன்லாமா.
கொஞ்சம் எப்படியெல்லாம் உங்க ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமோ, உங்க உள்ளத்தை உடைத்து நொறுக்கி முழங்கால் நிற்க முடியுமா, கீழே உட்கார்ந்து பண்ண முடியுமா, எழுந்து நின்று பண்ண முடியுமா, எப்படி தேவ சமூகத்தில் உங்களை இருதயம் தாழ்மை, நீங்கள் இருக்கிற சூழ்நிலை அல்ல, உங்களை இருதயத்தின் நிலையமே பார்த்து தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார். அவரிடத்தில் வல்லமை குன்றி போகவில்லை, வல்லமை குறைந்து போகவில்லை, இன்றைக்கு மாறாததாக இருக்கிறது தேவ வல்லமை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அற்புதங்களை செய்த கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த வல்லமை அவரிடத்தில் அப்படியே இருக்கிறது. நாம் தான் குறைபட்டிருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் தான் குறைபட்டு கிடக்கிறது. ஆகையினாலே உயிர்ப்பிக்கப்படுவோம் தேவ பிள்ளைகளே. நம்முடைய விசுவாசம் நம்மிடத்தில் இருந்து இன்னும் பெருகும்படியாக கர்த்தருடையத்திலே கேட்போம். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று அந்த மகனின் தகப்பன் கூப்பிட்டாரே, அதே போல கூப்பிடுவோம். விசுவாசம் இல்லாவிட்டால் அவரிடத்துல கேட்போம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. ஆகையினால விசுவாசத்திலே தளர்வுகள் வரக்கூடாது, விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். கர்த்தரை விசுவாசிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. ஏன் சந்தேகப்பட வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்று ஆம் என்று அவருக்குள் இருக்கிறது. ஆகையினால கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும், அதை அப்படியே விசுவாசித்து பற்றி கொள்ளுங்கள். அது வேற யாருக்குமோ என்று நினைக்காதீர்கள், எனக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவரவர் தங்களுக்கு என்று எனக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தார். என் இயேசு எனக்காக இருக்கிறார், என் இயேசு எனக்காக ஜீவிக்கிறார், என் இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார், என் இயேசுவின் வல்லமை எனக்கு போதுமானது, எனக்கு என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு எவ்வளவு பெரியதப்பா. வியாதிஸ்தரலா இருந்தவர்களை பார்த்து நீ மனதுருகின தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. கர நீட்டி தொட்ட கத்தர் அல்லவா? மன உருக்கத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளவில்லையே அப்பா. இயேசுவே, மன உருக்கம் எங்களுக்கும் கூட வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிஸ்தரை காணும்போது அவள் நீ பாவம் செய்தாய், அதனால தான் உனக்கு வியாதி என்று சொல்லுகிறோமே, இது பேசி விடுகிறோமே. இல்லப்பா, திமிர்வாதக்காரனை பார்த்து மகனே என்று அழைத்தீரே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னீரே. அன்பு எவ்வளவு பெரியதப்பா. அவனுக்கு முதல் ஆத்தும ரட்சிப்பையும் கொடுத்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று சொல்லி அவனை சுகப்படுத்தி அனுப்பினீரே. சுமந்து கொண்டு வந்தார்களே, அவன் படுக்கை அல்ல, அவன் சுமந்து கொண்டு போனானே. குளோரி பாலாத்ராஷர். அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கும் குன்றி போகவில்லையே, மாறி போகவில்லையே, மாறாததா இருக்கிறதே. ஆமே. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. கர்த்தருடைய ரத்தத்துக்கு வல்லமை உண்டு, நாமத்திற்கு வல்லமை உண்டு, அவருடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு, கர்த்தருக்கு வல்லமை உண்டு. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்பி விடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, ஜீவனுள்ள வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ளே பாய்ந்து வருவதாக. ஹல்லேலூயா. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ளே இறங்குவதாக, ஆத்துமாவுக்குள்ளே இறங்குவதாக, குறைகள் குற்றங்கள் நீங்குவதாக, தவறுகள் மீறுதல்கள் நீங்குவதாக. இன்னும் செய்த தவறையை மறுபடியும் செய்து கொண்டே இருக்க வேண்டாம் ஆண்டவரே, அதிலிருந்து விடுதலை தாரும் அப்பா, விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவுகிறாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமாக்குங்கப்பா, ஆத்துமாவை சுத்தமாக்குங்கப்பா, வாழ்க்கையை சுத்தமாக்கி விடுங்க ராஜா. ஹோலி டைனி தி லவ் ஷபான ஹெல்ப் லவ் டெமனஸ் ஃப்ரீ கமாலியா. அந்த பாவங்களை அவளை பின்தொடர்ந்து வரக்கூடாது ஆண்டவரே, மீறுதல்கள் அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது ஆண்டவரே. அதுல ஜெயத்தை தாருமப்பா, ஜெயத்தை தாருமப்பா. குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்கதான கிருபை இந்த பிள்ளைகளுக்கு தாரும். எல்லா ஏமாற்றிக்கொண்டிருக்கலாம், உங்களுக்கு அந்த சந்தேகத்தை போட்டு
உங்களை பயப்படுத்தி இந்த பயத்தின் அந்த குகைக்குள்ளே உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். இதில் இந்த ஜெயம் பெறுங்கள் தேவ பிள்ளைகளே. ஹாலேலூயா. ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்த தவிர ஆண்டவரிடத்தில் அப்படியே அறிக்கையிடுங்க. எல்லாத்தையும் சொல்லலாம் அவர்கிட்ட. மனுஷரை போல அல்ல, அவர் மனதுருகிற கர்த்தர். மகளே என்று அழைக்கிறார், மகனே என்று அழைக்கிறார். ஹாலேலூயா. நீங்கள் தவறு செய்தாலும் அவர், நீங்கள் பிள்ளை தான், அவருக்கு பிள்ளையாக தான் இருக்கீங்க. தவறு வந்துருச்சு உண்மைதான், ஆனால் நீங்கள் அவருக்கு பிள்ளைங்க, ஏசப்பாவுக்கு பிள்ளைங்க. மகனே என்று அழைக்கிறார், மகளே என்று அழைக்கிறார். கவலைப்படாதீங்க, எந்த தவறையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் நொறுக்கப்பட்டார், அவர் உடைக்கப்பட்டார். ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்களுக்கு வர வேண்டிய ஆக்கினை அத்தனையும் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சரீரத்தில் சுமந்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆக்கினை சுமந்த இயேசு. ஹல்லேலூயா. துக்கங்களை சுமந்த இயேசு. உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு. உங்கள் அநியாயங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்ட இயேசு உங்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். உங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஆத்மாவுக்குள்ளே வந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் காலதாமதம் பண்ணி கொண்டிராதீர்கள். உங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. வேறு எதையும் கர்த்தர் கேட்கவில்லை. பணமோ பொருளோ பொன்னோ எதையும் அவர் உங்களிடத்தில் கேட்கவில்லை. உங்கள் குறைகளை ஒத்துக்கொண்டு, உங்களை தாழ்மைப்படுத்தி, உங்களை சிறுமைப்படுத்தி அவர் பாதத்தில் விழுந்து விடுங்கள். சிலுவை பக்கத்தில் விழுந்து விடுங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை தூக்கி எடுப்பார். மகளே என்று அழைக்கிற மெல்லிய சத்தத்தை இந்த பிள்ளைகள் கேட்பார்களாக. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் சுத்தப்படுத்துவீராக. இப்போதும் என்ன பலவீனங்கள், எந்த கஷ்டங்கள், எந்த வேதனைகள், எந்த அவயவத்தில் இருந்தாலும் தொடுவதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர். அன்று குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கர்த்தர். ஹல்லேலூயா. மனதுருகி கரத்தை நீட்டி தொட்டீரேப்பா. அப்படியே கர்த்தர் மனதுருகி கரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளை தொடுவீராக. ஒரு வார்த்தை சொல்லிவிடுவீராக, பூர்ண சுகமடைவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை சரீரத்துக்குள்ளே பாய்ந்து வருவதாக. ஆவியானவர் உதவி செய்யும், ஆவியானவர் உதவி செய்யும். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு நீர் இடைபெடுவீராக, பேசுவீராக. ஹல்லேலூயா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காலங்களா. புண்ணியரின் காயங்களா. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் விசுவாசத்தோடு பாடுங்கள். அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையான எனக்கல்லோ. என் நோய்கள் தீத்தா, என் நோய்கள் தீத்தா, சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீத்தா, என் நோய்கள் தீத்தா, சாபமான சிலுவையில், சிலுவையில். பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவானா தேவன் சொன்னா. பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவானா தேவன் சொன்னா, பலவானா தேவன் சொன்னா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரே காயங்களா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரே காயங்களா, புண்ணியரே காயங்களா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
உற்சாகமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹாலலூயா ஹாலலூயா. கர்த்தர் பட்ட பாடுகளினாலே தெய்வீக சுகத்தின் வல்லமையை அனுபவிக்கிறோம். பிள்ளையின் அப்பத்தை புசித்து திருப்தி அடைகிறோம். திருப்தி அடை பிள்ளைகள் முந்தி திருப்தி அடையட்டும் என்று சொல்லி இருக்கிறாரே. சோத்ரம் 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 சோத்ரம். பிள்ளையான எங்களுக்கு வைத்திருக்கிற அப்பம் சோத்ரம் 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 சோத்ரம். சாபமான சிலுவையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை தந்த தேவன், பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை தந்த தேவன், சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் துக்கங்கள் பலவீனங்கள் வியாதிகள் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன், ஆத்தும ரட்சிப்பை தந்த தேவன், சோத்ரம் சோத்ரம் தெய்வீக சுகத்தை தந்த தேவன். ஹாலலூயா 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 ஹாலலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, மே நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த இந்த பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த கரம் எங்களோடு கூட இருந்தபடினா ஸ்தோத்திரம், இந்த பிரசன்னத்தை தந்தபடினா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவை பாடி முறை மகிழக்க தந்த கிருபை தந்தபடினாலும் ஸ்தோத்திரம், எங்களை குறைகளை நேர் உணர்த்தினபடினாலும் ஸ்தோத்திரம், எங்கள் தவறுகளிலிருந்து எங்களை விடுதலை தருகிற வீடுகளுக்கு கடந்து சென்று பிள்ளைகள் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு தொடர்ந்து குடும்பத்துக்குள்ளே பிரவேசித்து செயல்பட கிருபை தருவீராக. இந்த வசனங்களை எல்லாம் சாத்தான் பொறுக்கி விடாதபடிக்கு பரிசுத்தாவியானவர் அவளுக்கு நினைப்பூட்டி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். வேத வசனத்தினால அவளை நிரப்பி விடும்படியா ஜெபிக்கிறோம். வசனத்தை கொண்டு சத்ருவை ஜெயிக்க, வியாதியை ஜெயிக்க, போராட்டங்களை ஜெயிக்க எல்லாவற்றுக்கும் வேண்டிய கிருபை இந்த பிள்ளைகளுக்கு தாராளமாய் தருவீராக. இந்த அன்பின் கரத்திலே தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன் ஆமேன். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆத்மாவிலும் சரீரத்திலும் நீங்கள் சுகம் பெற்றவர்களாக வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக.